நல்லா இருக்கடா தங்கம், நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்க ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கடா, பயங்கரமா போயிட்டு இருக்கு. வாவ், என்னோட பேர் அழகா கௌஷி அப்படின்னு நாமகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், கௌஷி மோகன் ஜி அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சார். ஒரு ஆட் ஒண்ணு பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த சோலார் பேனல் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமா? ஆமா ஆமா. சோ இது ஒரு முக்கியமான லீட் ரோல் வந்துட்டு, நீங்க ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ்ல வயல்வெளி ரொம்ப வாடி போயிருக்கோம். வயல்வெளி வாடி போயிருக்கும், என்னடா இது, ஒரு நீர்வரத்தே இல்ல, மின்சாரமும் இல்லையேன்னு நீங்க அந்த வயல்வெளிய ஃபீல் பண்ணி உட்கார்ந்துருப்பீங்க. அப்ப வந்துட்டு குக் வித் கோமாளி பவித்ரா மேம் மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு மாமா அப்படின்னு அந்த கொசுவம் எல்லாம் கட்டிக்கிட்டு புடவ அழகா கட்டிட்டு வருவாங்க, அந்த மாதிரி வாலி தூக்கிக்கிட்டு மாமா அப்படின்னு கத்திக்கிட்டே வருவாங்க. ஏண்டி கத்திட்டு வர, என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க. நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு மாமா, ஏண்டி இங்க மின்சாரமே வராது, தண்ணி வரப்போதா, என்ன உளர்ற நீ அப்படின்னு அவங்க கேப்பாங்க, நீங்க கேப்பீங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு மாமா அவனுக்கு சோலார் பேனல் பத்தி தெரியாதா, சோலார் பேனல் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா போதும், மின்சாரம் இல்லாத இடத்துலயும் மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது சம்பந்தமா ஒரு சின்ன ஆட் 30 செகண்ட் 20 செகண்ட்ல பண்ணணும். கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம்.